ஐயா வணக்கம். வணக்கம். ஜிஆர்டி சாரனுடைய பிறந்தநாளுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் கிட்ட இருந்து, ஏன்னா சார் கூட இருந்து ரொம்ப நாள் அவர் கூட ட்ராவல் பண்ண ஒரு பெரிய ஆளுமை நீங்கள். ஸோ சாரை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுறோம். முதல்ல வந்து ஜிஆர்டி சாரை பற்றி ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் சார்? இந்தியாவிலேயே ஜாஸ்தி என்டர்பிரனரை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர். என்டர்பிரனரை படைப்பாளின்னு சொல்லுவாங்க. அந்த கோணத்தில் பார்த்தா படைப்பாளிகளின் படைப்பாளி அவர். சிறப்புங்க சார். இப்போது சார் வந்து ஜிஆர்டி சார்கிட்ட வந்து ஒரு யூனிக் குவாலிட்டி என்னென்னா வந்துட்டு அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். திறமைசாலி என்றால் அவங்கள வந்து கண்டிப்பாக அவர் லிஃப்ட் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் இருக்குதுங்களா சார் கூட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க? நான் என்ன சொல்கிறது, திறமைசாலின்னு அவர் மனசில் பட்டால் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. எங்கே எந்த அளவுக்கு கொண்டு போயிடுவார்னு. என்னுடையதே வந்து நான் வேலை தேடி போனப்போ என்னை வேலைக்கு வேலையை கேட்க வந்தவனுக்கு வேலையை கொடுத்து கொஞ்சம் நாள் கழித்து படிக்க வச்சுருக்கார். அப்போ அதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அவரோட எண்ணம். அப்புறம்தான் நான் இன்ஜினியரிங் படித்தேன். நான் இன்டர்மீடியட் ஆஃப்டர் மை இன்டர்மீடியட் ஐ ஜாயின்ட் எஸ் எ கேன்டீன் கிளார்க் இன் பிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு வருஷம் 9 மாதம் இங்கே வேலை செஞ்சேன். அப்புறம் அவராக எனக்கு கூப்பிட்டு அப்ளிகேஷன் போட சொல்லி எல்லா சப்போர்ட்டும் பண்ணி ஆல் சப்போர்ட் இன்க்ளூடிங் ஃபைனான்சியல் அக்கமடேஷன் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி பிஇ முடித்தேன் நான். அப்புறம் அங்கேயே வேலையும் செஞ்சேன். அதனால் நல்லா பெரிய ஒரு பாக்கியசாலின்னு சொல்லலாம் அந்த வீட்டில். சார் இப்போது ஜிஆர்டி சார் நினச்சிருந்தாருன்னா அவர் ஒரு இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அவர் லைஃப்பில் அப்படியே ஜாலியாக இருந்துருக்கலாம். அவருக்கு இல்லாத நாலேஜ் கிடையாது, அவருக்கு இல்லாத ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் அவர் என்டர்பிரனர் ஆகாமல் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஆகிருக்கிறாரு. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகாமல் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த நோக்கத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இல்லைங்க. அவருக்கு வந்து டெக்னாலஜி வளரணும். அதாவது நிறைய பேர், அதாவது அவருடைய கோணம் எப்படின்னா, அவர் வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணலை. அதுக்கு முதல்ல கொஞ்சம் வருஷம், அதுக்கு அடுத்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு உட்பட 5-6 இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவர் தான் செலெக்ஷன் கமிட்டி சேர்ந்தாக இருந்தார். அப்போ நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு பின்னால் படித்தவங்க. அப்போது அவங்கள என்ன கேட்பாருன்னா, எங்கேருந்து வர்ற, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு கேட்பார். கிராமத்துலேருந்து வர்றேன், கிராமத்தில் எத்தனை பேர் வச்சுக்கோங்க, நான் தான் என் முதல் அப்படின்னா அவனுக்கு இடம் கொடுத்துருவார். ரொம்ப ஏழைன்னா இடம் கொடுத்துருவார். அந்த மனப்பான்மையை, ஆமாம், அவர் அந்த மாதிரி. அதனால் தேடி தேடி வளர்ச்சி பாதையை கண்டுபிடிச்சி வருவார். சார் வந்துட்டு சீமா, சிபிசி, சிஎம்ஏ போன்ற பல இந்த அமைப்புகள் உருவாக்குறது காரணமாக இருந்தது. அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு. நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியினுடைய முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் முக்கிய பொறுப்பு வகிச்சிருக்கிறீங்க. அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம்னா, ஏன்னா இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்னால் வந்து எம்பிஏ படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் சாரனுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து அவருடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தீங்களா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸு, சைலண்ட் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சர் அசோசியேஷன், பொலிட்டிக் கவுன்சில், மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், இந்தியன் ஸ்டாஃப் ஃபவுண்டேஷன், கோயம்புத்தூர் சாப்டர், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். எல்லாத்துலேயும் ஆரம்ப வேர்ல்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. எல்லா முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கார். அதில் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியர்ஸும் கூட இருப்படும். அந்த கோணத்தில் பார்க்குறப்ப எல்லாத்தையும் அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுங்கிறது அவருடைய எண்ணம். எல்லோரும் சேர்ந்து அடிக்கடி மீட் பண்ணி நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணும், டெக்னாலஜி ஷேர் பண்ணிக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அதுக்காகத்தான் அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவராக அவருக்கு எந்த ஸ்தாபனமும் பெருசு இல்லை. எந்த ஸ்தாபனமும் இல்லாமல் அவர் வளர்ந்துருவார். ஆனால் இத்தனையும் உண்டாக்கி எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்கெல்லாம் எப்படி இன்ஸ்டியூஷன் பில்டப் பண்ணுறது, எப்படி அசோசியேஷன், இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் அவர். ஐ எம் வெரி ஸ்மால் மேன் வென் ஸ்டாண்டிங் நியர் டு ஹிம். நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு உயரமான இடத்துல இருக்கிறவர். அவரோட ஈக்குவேட் பண்ணி பேசுகிறது இட்ஸ் நாட் ரைட். அதனால் அவர்கிட்ட கூட பழகி தெரிஞ்சிட்டதுங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து அவரை ஒரு ஆசானாவோ அப்படி மட்டும் பார்க்கல. நான் அதுக்கு மேலே ஒரு ஸ்தானத்தில் பார்க்குறேன்.
அதுக்கும் எலசாரணத்தில் பார்க்குறேன். அவரோட இதில் வந்து அவரோட நீங்கள் நடந்த உரையாடல் அது இதெல்லாம் கேட்டால் ஐ டோன்ட் வாண்ட் டு, அந்த மாதிரி எனக்கு ஒரு சமமாக அப்படி இல்லை. எப்பவுமே பழகலை, எப்பவும் பழக மாட்டேன். எப்பவும் அந்த டிஸ்டன்ஸ், மனசுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. நிறைய பேருங்க அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் எல்லாம் அவரோட அச்சீவ்மெண்ட் மாதிரி நினைப்பார், அவருடைய சன்ஸ் அச்சீவ்மெண்ட் மாதிரி நினைப்பார், அதனால் அவரே அச்சீவ் பண்ண மாதிரி நினைப்பார். சில டயத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர்த்தை பற்றி ரொம்ப ரொம்ப உயர்வாக ரொம்ப மனசில் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. சரிங்க சார். இண்டிவிஜுவலாக சொல்லணும்னா ஹெச்சிஎல் மாதிரி கம்பெனிகள் எல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு. அவர் அங்கே போயிருக்காரு, சிவநாடா கம்பெனிக்கு போயிருக்காரு, ஹெச்சிஎல் கம்பெனிக்கு போயிருக்காரு. போயிட்டு வந்து மறுநாளே என்கிட்ட சொன்னார், எவ்வளோ நல்லா இருக்கப்பா, நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னு. அதே மாதிரி காடம்பாறை திட்டத்தில் பார்த்துட்டு, காடம்பாறை திட்டம் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இன்ஜினியரிங் மார்வல்ஸுங்க. நீங்கள் எல்லாம் நிறைய போயிருக்காங்கன்னு தெரியாது, இங்கே இங்கே பக்கத்தில் தான் இருக்கு பொள்ளாச்சிக்கு அந்த பக்கம். அது வந்து ஒரு பெரிய சுரங்கத்துக்குள்ளே தலைமை வாட்டர் டர்பைன்ஸ் வச்சுருக்கு. அது ஒரு 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 பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு கண்டிஷன்ஸில் ஓடுற மாதிரி, காலையில் டேம்னு டேமில் தண்ணி இருந்தால் இந்த பக்கம் பம்ப் கரண்ட் எடுத்துக்குவாங்க, இந்த தண்ணியை மறுபடியும் திருப்பி விடுவாங்க. பீக் அவரில் ஈவினிங் 6 மணிக்கு கரண்ட்டு 6 மணிலேருந்து 10 மணிக்கு ஜாஸ்தி வேணுனா டேமில் தண்ணி விடுவாங்க, பகலில் இந்த தண்ணியை மேலே கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அது. அதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டார், எல்லாத்தையும் போய் பார்த்து வர சொன்னார். எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க, அதனால் எல்லா இன்ஜினியர்ஸும் இங்கே இருந்தவங்க தான், இங்கே படித்தவங்க தான் இங்கே இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ். நெய்வேலி பற்றி ரொம்ப பெருமைப்படுவார், அமராவதி சுகர் ஃபேக்ட்ரி வச்சு இந்த மாதிரி இங்கே அங்கெல்லாமே இங்கிருந்து இவங்கமே இவர் அனுப்பிச்சவங்களும் நிறைய ஃபேக்ட்ரிகளில் இவர் அனுப்பிச்ச இன்ஜினியர் இருக்காங்க. இவர் அனுப்பிச்சு அங்கங்கே பொசிஷனில் வந்து அங்கே ரொம்ப டெவலப் ஆன கம்பெனி நிறைய இருக்குது. அதே மாதிரி என்டர்பிரனராக தனியாக ஆரம்பித்தவங்க, தனியாக ஆரம்பித்தவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, நான்லாம் ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு 1-3 வருஷம் வேலையில் இருந்துட்டு ஆரம்பிக்கிறப்போ முதல்ல எனக்கு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவ்வளோ பெருமைப்பட்டு எனக்கு சில அட்வைஸ் பண்ணிவிட்டு கூப்பிட்டு, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு, அவனுக்கு ஆர்டரு காஸ்டிங் ஆர்டர் எவ்வளோ வேணுமோ வரதராஜன் கொடுத்துருங்க, வெளியே வாங்குறத விட முதல்ல வரதராஜன்கிட்ட ஆர்டர் கொடுங்க. நான் முதல்ல ஒரு 5-6 மாதம் அவங்களுக்கு தான் சப்ளை பண்ணி தான் எங்கள் ஸ்டிபிலைஸ் ஆன கம்பெனி. அந்த மாதிரி அவர் ஏராளமான சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வரணும், இங்கே டெக்னாலஜி டெவலப் ஆகணும். டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹியர். ஆமாம், டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டெக்னாலஜி டெவலப் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசை. இங்கே படித்தவங்க, இங்கே என்டர்பிரனர் ஆனவங்க, இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க, இங்கே படிச்சுட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் விவசாய தொழிலில் இருக்காங்க, விவசாயத்துக்கு வேணும் கருவிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாத்த விட முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, இவர் ஆரம்ப காலத்தில் இந்த காலேஜுக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலைங்க, அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 5 இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சேர்ந்து செலெக்ஷன் கமிட்டி சேர்மேன் இருந்தாங்க, கவர்மெண்ட்டை நியமிச்சிருந்தவரை. அப்போது எல்லா இடத்துலையும் மெட்ராஸ்லேயும் எல்லாம் இன்டர்வியூ நடக்கும், மதுரையில் இன்டர்வியூ நடக்கும், கோயம்புத்தூர் இன்டர்வியூ நடக்கும், திருச்சியில் நடக்கும். இந்த இன்டர்வியூக்கெல்லாம் எடுத்தால் போய் ஒருத்தன் செலக்ட் பண்ணுறப்போ அவனுடைய பேக்ரவுண்டை பார்ப்பார். அவர் முக்கியமாக கிராமத்திலிருந்து வர்ற பையங்களுக்கு, உங்கள் கிராமத்தில் யாரை படிச்சிருக்காங்க, உங்கள் கிராமத்தில் நான் உங்கள் கிராமத்தில் யாரை படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, யாரும் படிக்கலை அப்படின்னா கிராமத்துக்கே நீ தான் முதலா அப்படின்னு அவனுக்கு இன்ஜினியரிங் சீட் கொடுத்துருவார். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எந்த கிளாஸ்மேட்லேயும் இருந்தாங்க, 4-5 பேர் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு அடித்தட்ட மக்களுடைய பிரதிநிதி, அடித்தட்ட மக்கள்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த கோணம் அவருக்கு ரொம்ப அதிகம், ஹியூமனிட்டேரியன் வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ் ரொம்ப பார்ப்பார், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ரொம்ப நினைப்பார். அவர் அவருடைய 100வது விழாவப்போ என்னென்ன செய்யலான்னு மேனேஜ்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டு முடிவு பண்ணாங்க. அந்த கமிட்டி முடிவு பண்ணது வந்து ஒரு டெக்னாலஜி மியூசியம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மியூசியம் உண்டுவாக்கலாம் ஜிஆர்டியருடைய நினைவுக்காக அப்படின்னு. அதுக்காக கட்டடங்கள் வந்து கட்டிகிட்ருக்காங்க, நீலம்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் வாஸ் வெரி, அதாவது ரொம்ப ஒரு பெருமையோடு அவங்க செஞ்சிட்ருக்காங்க, இதை ஜிஆர்டிக்காக நல்லா செய்யணும்னு செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள் அலுமினியெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கு அந்த உள்ளே இருக்கிற காம்பனன்ட் உள்ளே வைக்கிறதுக்கெல்லாம் இது நாங்கள் என்ன எங்கனாலான ஹெல்ப்பு நாங்கள் கூட இருந்து செஞ்சிட்ருக்கோம். எல்லா இதுவும் வந்து அலுமினியம் வந்து நிறைய பேர் அடிக்கடி வந்துட்டு போவாங்க இவர்கிட்ட. இவர் காலத்தில் படித்தவங்கெல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. அது தவிர 25 வருஷம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவாங்க ஒவ்வொரு பேட்ச்.
நாங்கள் 84 கொண்டாடினோம் நாங்கள். அப்போது அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் ரெண்டு நாள் நடக்கும், ரெண்டு நாளும் கூடவே இருப்பார். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் டூர் போவாங்க, ஊட்டிக்கோ இல்லை வால்பாறையோ எங்கேயா போவாங்க. நைட் போகிறதும் கூட உண்டு சில சில பேட்சஸ், அதுக்கும் கூடவே போயிருப்பார். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். அந்த அலுமினியம் மீட்டப் தான் அவருடைய ஃபுல் இது பார்க்கலாம், அவருடைய ஒரு மகிழ்ச்சியை பார்க்கலாம். அவர் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து அஞ்சாறு பேர்த்து வருஷம் வருஷம் ஆனர் பண்ணுறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கோ எக்கனாமிக்கோ அந்த பகுதிக்கோ பண்ணவங்களை செலக்ட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் அலுமினியம்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்குறாங்க, இது வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்துங்க 1982 கொடிஷாவில் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் எக்ஸிபிஷன் ஒன்று வச்சோம், எண்டெக்ஸ் 82 பேர் அதுக்கு. அது வந்து 10 நடந்தது, ஜனவரி 1 ஜனவரி 10 வைக்கணுமா அந்த அந்த வருஷம் 82. அப்போது எக்ஸிபிஷன் நடக்கிறப்போ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனார். வெல்விட்ரி ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிட்டுருந்தோம். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் இருந்தார், இவர் வந்தார். அவர் வந்தப்போ இந்த எக்ஸிபிஷன் பற்றி எல்லாம் அவர் தான் தலைமை வச்சார், எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு கடைசி விழா முடிகிறப்போ மந்திரி இருந்து ஆமன அந்த விழாவுக்கு வந்த அமைச்சர் கே கிருஷ்ணசாமி, விழா முடிகிறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னால் நான் கொஞ்சம் பேசணும்னு மறுபடியும் வந்து பேசி மார்க்கு பேசி இந்த மாதிரி ஒரு புது கான்செப்டில் ஒரு என்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டுக்காக எக்ஸிபிஷன் நடந்ததுக்காக நல்லா முயற்சி பண்ணியிருக்கான்னு சொல்லி என்னை பற்றி ரொம்ப நல்லா ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு ஒரு இதில் ஆனர்லாம் பண்ணாங்க. அதுக்கு பின்ன அப்போ முடிஞ்சு விழா முடிஞ்சு அவங்கெல்லாம் ஒருத்தர் அவங்க மந்திரியோட கொஞ்சம் பேர் போனாங்க. நான் இவருடைய இவருக்கு போட்ட மாலையும் இவருக்கு கொடுத்த மொமெண்ட்டும் எடுத்துகிட்டு இவரோட கார் வரைக்கும் போகிறேன். அப்போ என்னை தட்டி தட்டி கொடுத்தாரு. உடனே குட் ஜாப் குட் ஜாப் அப்படின்ட்டு 2-3 தடவை சொல்லி தட்டி கொடுத்தார். என்னால் அது மறக்கவே முடியாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்கஸ்ட் ஆண்டராக நினச்சேன் நான், அது எனக்கு கிடைச்சது பாக்கியமாக நினச்சது. என்ன எதிர்பார்ப்பார்னா கடினமான உழைப்பு, ஆராய்ச்சி எதிர்பார்ப்பார். இந்தியா டெவலப் ஆகலையே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலான்னு அங்கெல்லாம் போடுவார் மனசுக்குள்ளே, அதுக்கான முயற்சிகள் செய்யணும்னு தூண்டுவார். அது வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் ஈக்குவலாக டெவலப் ஆகணுங்கிறது அவருடைய அவருடைய ஆசை, அவருடைய எய்மு. நிறைய தடவை சொல்லியிருக்காரு, அங்கே அப்படி இருக்கிறாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு. அதெல்லாம் அதெல்லாம் நாம் இன்னும் அந்தளவுக்கு வளரலைங்கிறத பற்றி அவர் கொஞ்சம் மனசு ஆதங்கப்பட்டிருப்பார். இன்றைக்கி இருந்தாலும் கண்டிப்பாக ஆதங்கப்பட்டிருப்பார், அதுக்கான வழிமுறைகளை சொல்லி திருத்திட்டிருப்பார். அவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அவர் கண்டிப்பாக அவருடைய பங்கு இருந்திருக்கும். அதுக்கு மேலே மறுபடியும் உந்து விசையாக இருந்திருப்பார் எல்லாத்துக்கும். இப்போ யாரும் அதை பற்றி கவலைப்படல. அவர் ரொம்ப ஒரு பெரிய உந்து விசையாக ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்திருப்பார் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக எல்லோரும் மனசார பாடுபடணும். எந்த ஸ்தாபனத்தில் செஞ்சால் இருந்தாலும் அந்த ஜாபில் இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு என்டர்பிரனராக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, நியாயமாக ஒரு எத்திக்கலாக இன்வால்மெண்ட்டோடு அந்த தொழிலை செய்யணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அவர் இருந்தால் கண்டிப்பாக அதைத்தான் சொல்லுவார். அவருக்கு வந்து ரொம்ப ஆசை இந்தியா வளரணுங்கிறது, ஈக்குவல் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் வளரணுங்கிறது அவருடைய ஆசை. அவர் வந்து அந்த ஆசையை வச்சுட்டு நிறைய வெளிநாடு போயிட்டு வர்றப்பெல்லாம் புக்ஸ் தான் வாங்கிட்டு வருவார். டெக்னாலஜி இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கான தேவையான புக்ஸ் வாங்கிட்டு வர, வேறு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டார். மேலே கேட்ஜெட்ஸு அந்த மாதிரி சாமான்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்களே, சென்ட்டு அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டார், அவர் தான் வாங்கிட்டு வருவார். அப்போது என்ன அவருக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு தடவை ஒரு சென்டென்ஸ் நினைச்ச ஃபவுண்டில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு பிரிட்டிஷ் ஃபவுண்டரி ஜேர்னல்னு ஒரு புஸ்தகம், இங்கே அது வர்றதில்லை, தபாலில் வந்தால் ஒரு 5-6 ஆகும், இங்கேயோ ஒரு வருஷம் வரும். அதை வாங்கிட்டு வந்தார் லண்டன் போயிருந்தப்போ, அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து கொடுத்து என்னை கூப்பிட்டார் மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே மறுநாள் கூப்பிட்டார், வரப்பா இங்கே இந்த ஆர்டிக்கிள் இருக்குது படிச்சுப்பார் அப்படின்னாரு. அந்த ஆர்டிக்கிள் படித்து பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னா, இந்த CO2 ப்ராசஸ் யூஸ் பண்ணி மோல்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, மோல்டு கோர் ப்ரிப்பேர் பண்ணுறது.
CO2 கேஸை உபயோகப்படுத்தி ஒரு கெமிக்கல் சோடியம் சிலிக்கேட் உபயோகப்படுத்தி பண்ணுறது, இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னாரு. முதல்ல கொடுத்தாரு, மறுநாள் உள்ளே வந்தப்போ அப்போ பார்த்தியா அப்படி ஆமாங்க செய்ய முடியுமா, செய்யலாம் சார் ட்ரை பண்ண அப்படின்னாரு. அப்புறம் அதுக்காக முயற்சி பண்ணோம், பண்ணோம், சக்ஸஸ் எடுத்துட்டோம். அந்த அவர் இல்லைன்னா அது நமக்கு ஐடியாவே தோணாது. அந்த ஃபாரின் கான்செப்ட் நம்ம ஊர் நமக்கு எப்படி தெரியும்? இன்னி 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு இந்தியாவுக்கு. ஒரு புஸ்தகத்தை தேடிட்டு வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட அதை கொடுத்து அதை டெவலப் பண்ண சொல்ல முடியல. அந்த ஃபோர் தாட், அதுதான் அவருடைய தீர்க்க தரிசனம். அவருடைய இதே எதையும் எல்லாத்தையும் செய்ய முடியும், நான் பையங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செஞ்சிருவாங்க, படிச்சிருவாங்க, கெட்டிக்கார பசங்க எல்லாத்தையும் நினைப்பார் அப்படின்னு. ஆமாம், ஃபஸ்ட்டாக நினைப்பார். படிப்பு மட்டுமே முக்கியமும் இல்லை அவருக்கான, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மட்டும் இருந்தால் பத்தாது. சோஷியல் மைண்டோடு இருக்கிறது, சோஷியல் சர்வீஸ் லீக்ங்கிறது இவர் உண்டாக்குன ஸ்தாபனம். அந்த எல்லா ஒரு மாதம் ஒரு தடவை சுற்றி இருக்கிற கிராமங்களில் போய் பையங்க வேலை செய்யணும் எல்லோரும். அந்த மாதிரி ஒரு தாட்டெல்லாம் அந்த சோஷியல் சர்வீஸில் கான்செப்டே இங்கே தான் வந்து டிப்ளமோ இன் சோஷியல் ஸ்டடீஸ் ஒன்று வச்சாங்க இங்கே. அப்புறம் நிறைய பேர் படித்தாங்க அதை. அப்போது சமுதாயத்து மேலே அக்கறை ரொம்ப அதிகம் அவருக்கு. அதை அதுதான் அவருடைய அவருடைய என்ன சொல்கிறது முக்கியமான சிம்டம் கொள்கையோ இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸு, இங்கே இருக்கிற ஸ்டாஃபு, இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பார். தேடி தேடி அவங்க என்ன படிச்சிட்ருக்காங்க என்னன்னு கேட்டு அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க பையன் வர சொல்லுங்கம்பார். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் முன்னிருந்த ஒரு கம்பவுண்டர் சன், என்னுடைய சீனிவாசன் பேர், என்னுடைய கிளாஸ்மேட் அவர். அவருக்கு இங்கே இடம் கொடுத்து படிக்க வச்ச படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் ஹி ஹஸ் பிகம் எ வெரி பிக் ரிசர்ச் ஸ்காலர் ஆஃப்டர்வர்ட்ஸ். இன்றைக்கி நல்லா இருக்கார் அவர். நிறையா கோயம்புத்தூருடைய பம்ப் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸ்பெஷல் பம்ப்ஸில் அவருடைய எஃபர்ட்ஸினுடைய பை ப்ராடக்ட்ஸும் ப்ராடக்ட்ஸும் அவ்வளோதான்.